சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆனந்த் சாரோடைய ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா லியோன் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு மட்டும் நடந்தது ஸோ அந்த சூப்பர் டோர்னமெண்ட்லேருந்து அந்த ஆட்டத்தை பார்க்குறோம் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் ஃபார்மெட் அந்த டோர்மெண்ட் ரேப்பிட் டோர்னமெண்ட் தான் ஸோ டைம் ஃபார்மெண்ட் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இது வந்து ஸ்பெயினில் வந்து நடந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் நாலு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஆனந்த் சார் அடுத்து வந்து பார்த்திங்கனா இங்கே இருக்கக்கூடிய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் சாந்தோஸ் லதாசா ஸோ அடுத்த ரெண்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எரிகேசி அண்ட் வெசலின் டபுள் ஆஃப் ஸோ இவங்க நாலு பேருக்கு இடையில் நாக் அவுட் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க நாக் அவுட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேம்ஸில் யார் வந்து தோக்குறாங்களோ அவங்க வெளில போய்டுவாங்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கிடையில் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேம்ஸில் விஸ்வநாதானந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா டப்பிள் பீட் பண்ணிவிட்டு முன்னேறி வந்திருந்தார் இந்த பக்கம் ஜெய்மி சாந்தோஸ் லதாசா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எகேசியை வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிவிட்டு அவர் இங்கே வந்திருக்கார் ஸோ இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கேம் நடக்கும் ஸோ யூஷுவல் நாலு கேம் வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் ஃபார்மெட்டில் நாலு கேம் நடக்கும் ஸோ அதில் இந்த நாலு கேமில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ரெண்டு கேம் வந்து டிரா ஆகுது ஸோ தேர்ட் கேம் வந்து ஆனந்த் சார் வின் பண்ணுறாரு ஃபோர்த் கேம் எதுவுது ஸோ இந்த கேம் வந்து வின் பண்ணாரு அப்படின்னா அந்த டைட்டில் வந்து அவர் வின் பண்ணிடுவார் அல்லது லதா சார் வின் பண்ணார் அப்படின்னா பிரேக் வந்து ஃபோர்ஸ் ஆகும் ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான அல்லது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கேம் வந்து இங்கே என் கேமில் வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி போல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வார வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய வீக்லி கிளப் டோர்னமெண்டில் முயற்சி முயற்சிப்படுங்க இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வித் ஒயிட் பீஸ் அனன்சார் வந்து கேமை இ ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு ஆஸ் யூஷுவல் அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா சி ஃபைவாக இருக்குது ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே வந்து நெஸ்மே அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ரொசலிமோ அட்டாக்னு சொல்லக்கூடிய இந்த ஓப்பனிங் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ரொசலிமோ நெஸ்மதி தினோவ் அப்படின்னு சொல்லும்போது ரஷித் நெஸ்மதிவோ அப்படிங்கிற ஒரு பிளேயர் நமக்கு ஞாபகம் வரலாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டரியில் ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளேயர் மெக்கேல் தாலுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஸோ அவரோட கேம்ஸ் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ தாலுக்கு அகேன்ஸ்டாக நாலு கேம் விளையாடிருப்பார் நாலுமே அவர் பீட் பண்ணியிருப்பார் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இ சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல்ஸ் ஜென்ரலாக இந்த செட்டப் நானும் வந்து ஆடிருக்கேன் பட் நான் வந்து பிஷப்பை வந்து ட்ரேட் பண்ணுறத விரும்புவேன் ட்ரேட் பண்ணிட்டு பி த்ரீ டி த்ரீ அல்லது கேசல் க்ளோஸ்டு பொசிஷனாக வந்து ட்ரை பண்ணி கிங் சைடில் அட்டாக் வந்து கொண்டு போகலாம் ஸோ கேசல் கேசல்ஸ்க்கு அப்புறம் நைஜி இ செவன் அதுக்கப்புறம் ரூக் இ ஒன் பி சிக்ஸ் விளையாட்றாரு அதுக்கப்புறம் சி த்ரீ டி ஃபோர் பில்டப் பண்ண பார்க்குறாரு ஸோ அதனால் பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு இ டூ ஸோ பிஷப் இ டூ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய் டூ டி ஃபைவ் ரொம்ப ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன் மாதிரி தெரியும் இந்த பிஷப் ஏன்னா பிஷப் எஃப் ஒன் ரொம்ப லாஜிக்கலாக தெரியும் நான் ரூக்கோட ஐஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி தெரியும் பட் பிஷப் இ டூ இது வந்து ஏற்கனவே அனந்த் சார் வந்து ஏற்கனவே ஒரு கேமில் ஆடி இருக்கிறாரு அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கேம் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு ஸோ டி ஃபைவ் டி ஃபைக்கு அப்புறம் இ டெக்ஸ் டி ஃபைவ் நைட் டெக்ஸ் டி ஃபைவ் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பானை டி ஃபோர்க்கு புஷ் பண்ணி ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு சார் ஸோ பிஷப் இ செவன் அதுக்கப்புறம் பான் சி ஃபோர் கிக்கிங் த நைட் நைட்டை கிக் பண்ணதுக்கப்புறம் நைட் எஃப் சிக்ஸ் ஸோ டி இன்ட்டு சி ஃபைவ்க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிளாக்குக்கு குயினை ட்ரேட் பண்ணுறது இன்னு கேட்டிங்கன்னா மூணு ஆப்ஷன் சொல்லலாம் குயினை ட்ரேட் பண்ணுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை பானாவில் வெட்டுறது இல்லைன்னா பிஷப்பால் வெட்டுறது கேமில் அவர் குயினை ட்ரேட் பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் பீன் சி ஃபைவ் விளையாடுறாரு அதே போல் இந்த பொசிஷனில் வந்து குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பாவை வெட்டி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து இன்டாக்டாக வச்சுக்கலாமே ஏன் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு பொசிஷன் தான் கொண்டு போகும் அதாவது ஈக்குவலாக எந்த ஒரு பெரிய இம்பாலன்ஸுமே இல்லை பிளாக்குக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நார்மலான ஒரு பொசிஷன் நைட் சி த்ரீ பிஷப் பி செவன் அண்ட் தென் பிஷப் எஃப் ஃபோர்னு கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியும் பட் கேமில் வந்து அவர் பி இன்ட்டு சி ஃபைவ் விளையாடுறாரு ஏன் இந்த டிஸ்கஷன் வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நைட் சி த்ரீ அவர் என்னென்னா இந்த டி ஃபோர் ஸ்கொயரை வந்து பானலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார் பி ஃபோர் ஸ்கொயர் அண்ட் டி ஃபோர் ஸ்கொயரை ஸோ தட் நைட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு ஜம்ப் ஆகாது ஸோ பிஷப் பி செவன் அதுக்கப்புறம் நைட் எயிட் ஃபோர் இப்போ இந்த பானை வந்து இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வீக்னஸ் இருக்குது நான் அதை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ ரூக் சி எயிட் ப்ரோஃப்ளாக்டிக்காக ரூக்க மூவ் பண்ணுறாரு ஸோ பிஷப் இ த்ரீ நைட் பி எயிட் ஸோ நைட்டை வந்து பி எய்ட்க்கு போ மூவ் பண்ணிட்டு அடுத்து டி செவனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இங்கே ரூக்கோட ஐஸும் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ தட் அதுக்கு அந்த பானுக்கு டிஃபென்ஸும் வந்தாச்சு ஸோ நைட்டு இஃபை வச்ச உடனே அவர் நைட் டி செவன் வந்து அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு சேலஞ்ச் பண்ண உடனே அவர் வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு இந்த பொசிஷனில் வந்து நைட் டு டி த்ரீ பற்றி நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் ஏன்னா இப்போ நமக்கு மூணு அட்டேக்கர் இருப்பாங்க பட் இதுக்கப்புறம் நமக்கு ஃபோர்த் அட்டாக்கரை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் வந்து நம்ம நைட் இ ஃபோரும் அலோவ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நைட் இ ஃபோர் பிஷப் ஆஃப் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ட் தென் இங்கே பி டூவில் வந்து அவர் கவுண்டர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல அவர் ட்ரேட் பண்ணிடுறாரு ட்ரேட் பண்ணிட்டு இந்த நைட்டால் வந்து திரும்ப வெட்டுறாரு திரும்பவும் அந்த பானுக்கு வந்து பாதுகாப்பு தேவையான அளவுக்கு வந்துடுது ஸோ அதனால் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஓப்பன் ஃபைவில் ரூக்கா டபுள் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூக்கா டி டூவில் வைக்கிறாரு பிஷப் சி சிக்ஸ் நைட் சி த்ரீ ஹெச் ஃபைவ் ஹெச் ஃபைவ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது பிளாக் வந்து கேன்சல் பண்ண போகிறது கிடையாது ஸோ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைட் சாரி கிங் சைடில் இருக்கக்கூடிய ஹெச்ஃபை ஹெச் ஃபைவில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ ரூக்கியை டி ஒன் டபுள் பண்ணுறாரு ஸோ டி செவன் பீஸ் மேலே ஒரு ப்ரெஷர் எஃப் ஃபைவ் எஃப் அப்புறம் இங்கே பெரிய த்ரெட்ஸ் இருக்குது லைக் இ ஃபைவ் ஃபாலோட் பை எஃப் ஃபோர் உட் ட்ராப் த பிஷப் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இ ஃபைவ் அலோவ் பண்ணால் பிஷப்க்கு தேவையான அளவுக்கு நம்ம எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு எஃப் ஃபோர் முன்னாடி ஆடிடுறாரு நைட் எஃப் சிக்ஸ் அண்ட் தென் இங்கே உள்ள ஜம்ப் பண்ணுறதுக்கான ஸ்கொயர்ஸ் வந்து பார்க்குறது அந்த நைட்டு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பி த்ரீ சரி ஓகே என்ன பண்ணுறையோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிங்கை வந்து எஃப் செவனில் போட்டு ஆர்ட்டிஃபிஷியல் கேன்சல் பண்ணுறாரு ஸோ ரூக்கையும் கனெக்ட் பண்ணிடுறாரு ஸோ பிஷப் எஃப் த்ரீ அண்ட் தென் நைட் டு ஜி ஃபோர் இந்த பொசிஷனில் அவர் வந்து இங்கே வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா ஜி இன்ட்டு எஃப் த்ரீ பான் வந்து டபுளாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணது அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூடிய ஓப்பன் ஃபைல் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் எப்படியாவது இந்த பீஸை மட்டும் நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சது அப்படின்னா மேபி நம்ம வந்து உள்ளே போக வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த நைட்டை வந்து திரும்பவும் இந்த வீக் பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணலாம் பட் கேமில் வந்து அவர் நைட் ஜி ஃபோர் ஆடிட்டு ஈத்ரீ கூடிய பிஷப் அட்டாக் பண்ணுறாரு ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெஷப்ட்டு ஜி ஃபோர் விளையாடுறாரு அதே போல் இந்த இடத்துல வந்து நம்ம பெஷமின்ட்டு சி சிக்ஸ் விளையாட முடியாது ஏன்னால் அதுக்கப்புறம் நமக்கு பெரிய சீரிஸ் ஆஃப் கேப்ச்சர்ஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸில் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கனா அப்பர் ஹேண்டில் இருப்பார் ஸோ அதனால் பெஷபிட்டு ஜி ஃபோர் அண்ட் பிளாக் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கனா ஹெச் ஜி ஃபோர் ஓப்பனிங்கில் வந்து அனன்ஸ் ஆர் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரலானது மட்டும் இல்லாமல் இப்போ பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்கார் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ரெண்டாவது அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெச் ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஹெச்ஃபைல் டிஃபைல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து வி ஆர் லுக்கிங் அட் ஸ்பேஸ் ஒரு வெறும் வெற்றிடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் இருக்கிற இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பிஷப் பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நைட் வந்து நான் ஃபார்வர்டில் போகக்கூடிய ஸ்கொயர்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது அந்த காரணத்தில் ஓவராலாக இந்த நிலையில் பிளாக் வந்து பெட்டராக இருக்கார் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக வந்து ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது மூணு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்குமே வந்து டைம் வந்து பதிமூணு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் இருக்குது ஸோ நைட் டூ ஈ டூ போகிறாரு ஐடியா என்ன அப்படின்னா ஏன்னா ஃபார்வர்டிங் ஸ்கொயர்ஸ் கிடையாது நைட்டுக்கு ஸோ வேறு ஏதாவது நம்ம ரீமனிவிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு மேபி நைட் ஜி த்ரீ இஸ் அன் ஆப்ஷன் ஸோ இ ஃபைவ் வந்துட்டு அந்த பிரேக் வந்து பண்ணிவிட்டு திரும்ப அந்த எஃப்ஃபனை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணுறாரு ஸோ இந்த நிலையில் ஜி ஃபைவ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எஃப் இன்ட்டு ஜி அப்புறம் தென் இ ஃபைவ் ஃபாலோடு பை எஃப் ஃபோர் வெரி ஸ்ட்ராங்கும் அண்டு கொஞ்சம் ஏமா வந்தால் பிளாக் வந்து ஈஸியாக க்ரஷ் பண்ணி சாதாரணமாக வந்து ஒயிட்டை பீட் பண்ணிடுவார் ஸோ இதை தடுக்கிற முயற்சியில் வந்து ஆனந்த் சார் என்ன பண்ணுறாரு அதை வெட்டிடுறாரு ஆக்சுவலாக ஒரு பான் சாக்ரிஃபைஸ் பிளாக்கு அதுக்கப்புறம் ஜி ஃபைவ் ஜி ஃபைவ்க்கு அப்புறம் எஃப் ஃபோர் இன்னாவிடல் மாதிரி தெரியும் ஸோ வேறு வழியே இல்லாமல் அவர் நைட்டை வந்து மூவ் பண்ணுறாரு நைட் சி த்ரீ கொண்டு போகிறார் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து எஃப் ஃபோர் வந்தாலுமே மேபி நமக்கு நைட் வந்து இந்த ஸ்கொயரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரியல பட் அவர் வந்து இந்த இந்த மூவ் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக பிஷப்பை சாரி நைட்டை வந்து மூவ் பண்ணுறாரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு ஸ்கொயர் வந்து நைட்டுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் உள்ளே போக முயற்சி பண்ணுறாரு ஸோ எஃப் ஃபோர் எனிவே பிஷப் எஃப் டூ அண்ட் தென் ரூக் ஹெச் சிக்ஸ் வந்துட்டு ரூக்கை டபுள் பண்ண பார்க்குறாரு ஓ சாரி ஸோ ரூக்கை டபுள் பண்ண பார்க்குறாரு ஸோ ரூக்கை டபுள் பண்ணி எச் டூவில் கேப்சர் பண்ணி அண்ட் தென் இங்கே செக் மீட் பண்ணாரு சிம்பிளான ஒரு பேட்ரி ஃபார்மேஷன் தான் இது ஸோ நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரூக் ஹெச் எயிட் வராரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் இ செவன் இந்த இடத்துல மேட்டின் ஒன் த்ரெட்டு தான் கிரியேட் பண்ண முடியும் ஆனால் மேட் பண்ண முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா நைட் இன்ட்டு இ செவனும் விளையாடுறாரு அந்த ஒரு பீஸை வந்து ஏன்னா இப்போ ஒரு பாலம் வந்து அப்பில் இருக்கிறாரு இப்போதைக்கு அந்த பானை இப்போ திரும்ப கொடுத்தாச்சு ஸோ ரூக் இன்ட்டு ஹெச் டூ அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வீடியோ பாஸ் பண்ணணும்னு சொல்லலாம் நினைச்சேன் பட் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது மேட்டின் டூ ஆர் மேட்டின் ஒன் த்ரெட் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ரெண்டு மூ இருக்கு கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பெஷப்பின்ட்டு சிஃபாய் அது ஒரு பெரிய லாங் லைன் நம்ம ரொம்ப துல்லியமாக நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும் அதான் டாப் மூவ் ரெக்கமெண்ட் பண்ணாது என்ஜின் ஆனால் இந்த பொசிஷனில் வந்து ஆனந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமனாக என்ன சொல்கிறது ரொம்ப ஹியூமன் எதிர்பார்க்கக்கூடிய இல்லை பண்ணக்கூடிய ஒரு மூவ் ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் ஃபார் சம் ரீசன் ஒரு டிஃபென்சிவ் ஒரே ஒரு டிஃபென்சிவ் மூவ் இருக்குது பட் ஆஸ் யூஷுவல் நம்ம ரொம்ப அதை ஆழமாக வந்து நம்ம பார்க்கணும் அல்லது இன்ஜினோட அனலைசிஸில் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பட் நம்ம ஓவர் த போர்ட்டில் விளையாடும் போது கண்டிப்பாக இந்த மூக்கு ப்ரில்லியன் மூ கொடுத்துருக்கலாம் பட் ஆட் கம்மில் வந்து அதை மிஸ்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரே ஒரு மூ இருக்குது கேமை சேவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரூக்கை சாக் பண்ணணும் இந்த மாதிரி ரூக் இன்ட்டு ஜி டூ பிஷப் இன்ட்டு ஜி டூ கிங் இன்ட்டு ஜி டூ அண்ட் தென் எஃப் த்ரீ கம்ஸ் வித் செக் கிங் ஜி த்ரீ போன பின்னே அதுக்கப்புறம் நம்ம செக்கோட கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டை வெட்டலாம் நீங்கள் எஃப் த்ரீ வெட்டும்போது நம்ம ஹெச் பானை அட்வான்ஸ் பண்ணி இந்த ஹெச் பானை வச்சு த்ரெட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த பானை வெட்டிடலாம் இது வந்து இஸ் திரிடிக்கல் ட்ரா ஃபார் அ கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிங் ஜி த்ரீ அண்ட் தென் கேம் கண்டினியூஸ்னு வச்சுக்கோங்களேன் கேம் வந்து ட்ரா லிட்ரலி பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து வச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார் ரூகாவில் வெட்டிட்டார் ரூகாவில் வெட்டினதுக்கப்புறம் அவர் நைன்டின் டு சி சிக்ஸில் ஏதாவது ஹோல் பீஸ் டவுன் ஆனால் இந்த பொசிஷனில் அவரால் செக்மேட் செய்ய முடியாது ஸோ எஸ்கேப் ஸ்கொயர் இங்கே இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஜி த்ரீ மூலியமாக அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறாரு ஆனால் கிங் எஃப் ஒனுக்கு அப்புறம் செக்மேட் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஹோல் பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுறாரு எந்த ஒரு காம்பினேஷனுமே கிடையாது ஸோ எஃப் த்ரீ ப்ரெஸ் பண்ணுறாரு எஃப் த்ரீ ப்ரெஸ் பண்ணி இங்கே இந்த பானை வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சார் வந்து செக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் ருக் டி செவன் செக்கு கிங் இ சிக்ஸ் அடுத்து திரும்ப செக்கு கிங் எஃப்ஐ வந்ததுக்கப்புறம் திரும்ப எஃப்ஐயில் செக் கொடுக்குறாரு நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா மேட்டின் ஒன்று ஸோ அதனால் கீழே வராரு கீழே வந்ததுக்கப்புறம் அடுத்த ரூக்கு வச்சு செக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொசிஷனில் வந்து ரூக் இ ஒன் செக் கொடுத்துட்டு முப்பத்தி ஏழாவது மூலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ இந்த இடத்துல அந்த கேமில் இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இந்த ஏஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸை சூப்பராக அதுவும் ஒரு ரேப்பிட் அந்த என்ன சொல்கிறது லைட்னிங் கிட் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு ஸோ சூப்பரான ஒரு பிளே கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த கேம் வந்து எப்படி முடிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்போது நம்ம பார்த்துடலாம் ஸோ ருக்கிண்ட்டு எஃப் த்ரீ செக்கோட வரும் ரொம்ப சிம்பிளஸ்ட்டுமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை வெட்டிட்டு நம்ம அந்த எஸ்கேப் ஸ்கொயர்லருந்து சாரி எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வி வில் பி அ பீஸ் ஆப் அண்ட் தென் பாஸ் பண்ண புஷ் பண்ணி கேமை வின் பண்ணிக்கலாம் ஸோ இதான் ரொம்ப சிம்பிளஸ்ட்டுவே அல்லது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரியும் விளையாடலாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம ரொக்க வெட்டுவாங்க அல்லது நம்ம அவங்க ரூக்க வெட்டுவோம் எப்படி பார்த்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வேரியேஷன் தான் ஸோ அந்த காரணத்தினால ஜேமி சந்த் சாந்தோஸ் லதாசா வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ எஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் போடுங்க மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு குயிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அனந்த் சார் வந்து இதை பத்தாவது முறையாக வந்து வின் பண்ணியிருக்காரு அதாவது ஒரே டோர்னமெண்ட்டை பத்தாவது முறையாக வின் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து வின் பண்ணியிருக்கிறார் மொதல் முறை அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் ரெண்டா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் அடுத்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் லைனாக வின் பண்ணியிருக்காரு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் ஸோ நம்ம குயிக்காக அதையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ நைன்டீ நைன்டி சிக்ஸ் நைன்டி நைன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் நவு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ பத்தாவது முறையாக வந்து வின் பண்ணியிருக்காரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஸோ வாழ்த்துக்கள் சார் ஸோ ஏன்னா அவர் ரேண்டமாக எப்பயாவது தான் விளையாடுற ரொம்ப ரெகுலர் பிளேயர் கிடையாது மேபி ஒரு இன்விடேஷன் மூலியமாக இதை விளையாடிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா லியோன் மாஸ்டர்ஸ்ன்றது மேபி அவருடைய ஒரு என்ன சொல்கிறது மேபி அவருக்கு ஒரு சென்டிமெண்டலாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் அப்பவே யூரோப் யூரோப்பியன் இருந்த இருந்தபோது இது அடிக்கடி ஏன்னா அவர் அங்கே போய் தங்கியிருந்தார் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து இந்த டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக வாடுவார்னு நினைக்கிற மறக்காமல் ஸோ அந்த விதத்தில் அவர் பத்தாவது டைட்டில் அடிக்கிறதுக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஷில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்